கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்துட்டிங்கன்னா மகேந்திராவில் எக்ஸ்யூவியை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார் பார்த்துட்டிங்கன்னா மகேந்திரா எக்ஸ்யூவி 500 அப்படின்ட்டு இருக்காங்க. மாடல் பார்த்துட்டிங்கன்னா 2012 அப்படின்ட்டு இருக்காங்க. ரிஜிஸ்டர் பார்த்திங்கன்னா 2013 பண்ணியிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. வேரியண்ட் பார்த்துட்டிங்கன்னா W8 அப்படின்ட்டு இருக்காங்க. இதுக்கு ஓனர் பார்த்துட்டிங்கன்னா 2 ஓனர் தான் இருக்கார் அப்படின்ட்டு இருக்காங்க. இது ஒரு டீசல் வண்டி அப்படின்ட்டு இருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 126,483 கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து லைவாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இதுக்கு ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், ரிமோட் லாக் வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஜென்ரல் லாக் வந்துடும். டயர் பார்த்தீங்கன்னா 4 டயரும் நியூ டயர் தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ரேட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 7 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. ரேட் வந்து குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா மகேந்திரா எக்ஸ்யூவி 500, மாடல் பார்த்தீங்கன்னா 2012 ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா 2013, வேரியண்ட் பார்த்தீங்கன்னா W8 அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்கார் அப்படின்னு இருக்காங்க. இது ஒரு டீசல் வண்டின்னு இருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 126,483 கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், இப்போ ரிமோட் லாக் வந்துடும் அப்படின்னு இருக்காங்க. ஃபோர் வீலும் அழகு வில்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூ டயர் தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 7 லட்சம் ரூபா சொல்கிறாங்க. ரேட் வந்து குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பாலாகார் சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.